நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே இருக்கிறது நிதினத்தம் கிராமம். இந்த கிராமத்தை சேர்ந்த இறந்து போன சுந்தரவடிவேல் என்பவருடைய மனைவி பெயர் தான் சந்திரா. இவருடைய கணவர் சுந்தரவடிவேல் சிங்கப்பூர்லேருந்து சில மாதத்துக்கு முன்னாடி சொந்த ஊருக்கு போகிறதுக்காக விமானத்தில் சென்னை வந்து இறங்கினார். அப்படி வந்தவரை அரசு தரப்பில் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அயாத் ஹோட்டலில் தனிமைப்படுத்துதல் அப்படின்ற பேரில் தங்க வச்சுருந்துருக்காங்க. இந்த நிலையில் சில நாட்களில் அவர் சில மர்மமான முறையில் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் அறையிலேயே இறந்து கிடத்திருந்திருக்காரு. இறந்து போன தன்னோட கணவரோட இழப்புக்கு நீதி கேட்டு தன்னுடைய கைக்குழந்தையோட சுந்தரவடிகளுடைய மனைவி சந்திரா போராடி வந்திருக்காங்க. இது சம்பந்தமான பிரேத பரிசோதனை அறிக்கையில் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கோட ஜெராக்ஸு, அப்புறம் இறப்பு சான்றிதழ், இப்படிப்பட்ட பல்வேறு சான்றிதழ்களை வாங்கிறதுக்காக சென்னைக்கும் ஊருக்கும் சந்திரா குழந்தையோட அவ்வப்போது போயிட்டு வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. சமீபத்தில் அப்படி சென்னை போயிட்டு திரும்பியும் தன்னோட சொந்த ஊருக்கு வரும்போது தான் கடந்த 5ஆம் தேதி இரவு 9 மணி அளவில் திட்டக்குடி போகிற அரசு பஸ்ஸில் ஏறியிருக்காங்க. குழந்தையோட துணிமணிகள் வைக்கப்பட்ட அந்த பேக், அப்புறம் செல்ஃபோன் இவைகளோடு வந்துகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸை ஊர் நெருங்கும்போது இறங்கிறதுக்காக தயாராக தன்னோட எடுத்து வந்த பேக் அப்புறம் பொருட்களை வந்து சரிபார்த்துருக்காங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் காத்திருக்கு. அவங்க பேக்கில் இருந்த செல்ஃபோனும் பணம் 2300 ரூபாயும் காணலை. இதனால் பதறி போய் கதறி அந்த இடத்துலேயே அழுதுருக்காங்க சந்திரா. அதை கண்ட பஸ் கண்டக்டரான சையத் தஸ்தகிர் ஷாஜகான் அப்படின்றவர் கிட்ட வந்து, என்னம்மா ஏன் அழுதுகிட்டு இருக்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டார். உடனே தன்னோட செல்ஃபோனையும் பணத்தையும் யாரையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூறி அழுதுள்ளாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சந்திரா உட்காந்துருந்த அந்த சீட்டுக்கு பின்னாடி ஒரு இளைஞன் ஒருத்தன் உட்காந்துருந்துருக்கான். அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டக்டர் சொல்கிறாரு. அவன் சென்னையில் வந்து பஸ் ஏறினான், ஆனால் அரசூர் என்னோட சொந்த ஊர்னு சொல்லி அவன் அரசூருக்கு தான் டிக்கெட் எடுத்தான். ஆனால் என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரியல, திடீர்னு அவன் மேல்மருவத்தூர்லேயே இறங்கிக்கிட்டான். அவன் இறங்க போனப்போ, நீ டிக்கெட் எடுத்தது அரசூருக்கு, ஏன் இங்கேயே மருவத்தூர்லேயே இறங்குற, மேல்மருவத்தூர்லேயே இறங்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டப்போ, அவன் வந்து உறவினரோட வீட்டுக்கு நான் வந்து போகிறேன், மறுநாள் வந்து நான் ஊருக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னான். இப்போ எனக்கு அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, அவனை தேடி கண்டுபிடிச்சி எப்படியாவது வந்து அவன்கிட்டருந்த பணத்தை மீட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டக்டர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட கணவர் சிங்கப்பூர்லேருந்து வந்து அயாத் ஹோட்டலில் மர்மமான முறையில் இருந்தபோது சம்பவத்தை கூறி அழுதாங்க சந்திரா. என் கணவர் வந்து அந்த செல்ஃபோனில் உயிரோடு இருக்கும்போது பேசின வார்த்தைகள், வீடியோ எல்லாம் காட்சியாக பதிவாகிருக்குது, அதை தான் வந்து வச்சுருக்கேன். அவரோட புகைப்படங்களும் அதில் தான் இருக்குது. அவரோட ஞாபகார்த்தமாக அதை நான் பத்திரமாக பாதுகாத்துட்டு வந்தேன். அப்படிப்பட்ட செல்ஃபோனை நான் இப்போ பறி கொடுத்தது ரொம்ப வேதனையாக இருக்குது. பணம் 2500 ரூபா எனக்கு போனால் கூட பரவாயில்ல, எனக்கு என் செல்ஃபோன் மட்டும் கிடச்சா கூட போதும். ஏன்னா என் கணவர் கடைசியாக பேசின வார்த்தைகள், என்னோடய கணவரோட புகைப்படங்கள் எல்லாமே அதில் இருக்குது. நானும் என் கணவரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை இப்படி தவறு விட்டுருமேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குதுன்னு சொல்லி அழுதுருக்காங்க. அப்போ தான் கண்டக்டர் சையத் தஸ்கிர் ஷாஜகான் வந்து அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தானா, உங்கள் கணவர் இறந்ததுக்கப்புறம் நீங்கள் பேசி வீடியோ வெளியிட்ட காட்சியும் உங்களோட கணவர் இறப்பு சம்மந்தமான உங்களோட பேட்டி படங்களையும் பத்திரிக்கை மீடியாவிலாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பெண்ணு நீங்கள் தானான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமாம், அந்த பெண்ணு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பஸ் வந்து திட்டவடி வந்து சேர்ந்துருது. உடனே பஸ்ஸிலேருந்து இறங்கிய சந்திரா ஆட்டோ பிடிச்சி தன்னோட ஊரான நத்தத்துக்கு போயிட்டாங்க. அப்படியே ஊருக்கு போனதும் அங்கேருந்து வேறொரு செல்ஃபோன்லேருந்து திருடு போன செல்ஃபோனுக்கு அப்பப்போ தொடர்பு கொண்டுடைய ட்ரை பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நேரம் வந்து செல்ஃபோன் அடிக்கும், அப்புறம் யாரும் எடுத்து பதில் சொல்ல அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டுருந்துருக்கு. மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா 8 மணி வாக்கில் மீண்டும் அந்த செல்ஃபோன் எண்ணுக்கு வந்து தொடர்பு கொண்டிருக்காங்க. அப்போது அந்த எண்ணிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் குரல் வந்து பேசியிருக்கு. அப்போ அந்த சந்திரா வந்து அழுதுபடியே, என்னோடய செல்ஃபோனை மட்டும்போது என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெஞ்சியிருக்காங்க. ஏன்னா என் கணவர் வந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக அதில் வந்து வீடியோவும் புகைப்படமும் இருக்குது, நீங்கள் பணத்தை கூட எடுத்துகிட்டு போயிடுங்க, தயவு செஞ்சு என் செல்ஃபோனை வந்து கொடுத்துருங்க, என் கணவரோட ஞாபகத்தமாக அது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சியிருக்காங்க. அதில் பேசிய அந்த ஆண் குரல் வந்து பார்த்திங்கன்னா, அம்மா நீங்கள் கவலைப்பட வேணாம், நான் தான் பஸ் கண்டக்டர் சையத் தஸ்கின் ஷாஜகான் பேசுகிறேன், உங்கள் செல்ஃபோனை கொண்டு வந்துட்டேன், கருவேப்பிலை குறித்து வந்து நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காரு. உடனே அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு, என்னடாது ஃபோனை எடுக்காமல் இருந்தது திடீர்னு எடுத்த ஒரு கண்டக்டர்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு.
சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கருவேப்பிலங்குறிச்சிக்கு போயிட்டு சந்திரா வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்ஃபோனை வந்து வாங்குறாங்க அந்த கண்டக்டர்கிட்டருந்து. அதே மாதிரி திருடு போன 2500 ரூபா பணத்துலையும் 1300 ரூபா பணத்தையும் கண்டக்டர் சையத் அஷ்கர் ஷாஜகான் திருப்பி கொடுத்துருக்காங்க. இது எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சந்திரா அந்த கண்டக்டரான தஷ்கர் ஷாஜகான்கிட்ட கேட்டப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ பணத்தையும் செல்ஃபோனையும் பறி கொடுத்துட்டு பஸ்ஸில் அழுதுபடியே உன்னோட கணவரை இழந்து தவிக்கிற நிலையை வந்து சொன்னப்போ என் மனசு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. நான் வந்து என்னோடய வேலையை முடித்ததுக்கப்புறம் பஸ்ஸை கொண்டு போய் திட்டக்குடி டிப்போவில் வந்து போட்டுட்டு அப்படியே தொழுதூர் வரைக்கும் போய் அங்கேருந்து ஒரு வாடகைக்காரை எடுத்துக்கிட்டேன். பஸ்ஸிலேருந்து மேல்மருவத்தூரில் இறங்கி அந்த இளைஞனை என்கிட்ட அரசூர் வர டிக்கெட் எடுத்தான். அதை நான் வந்து ஞாபகத்தில் இருந்தது. அதனால் நான் எப்படி அவனை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற நம்பிக்கையிலே போயிட்டு அரசூர் போன முதல்ல அங்கேருந்து ஆட்டோ டிரைவர்கிட்ட அந்த இளைஞனோட அடையாளத்தை கூறி விசாரித்தேன். முதல்ல எல்லோரும் தயங்கினாங்க. அதுக்கப்புறம் அந்த இளைஞன் வந்து பார்த்திங்கன்னா வேறொரு பஸ்ஸில் வந்து இறங்கி ஆட்டோவில் தன்னோட ஊரான ஆலப்பாக்கம் அந்த ஊருக்கு போனதாக வந்து சொன்னாங்க. அந்த ஆட்டோ டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா என்னை அந்த ஊருக்கே அழைச்சி கொண்டு போய் விட்டுட்டு அந்த இளைஞனோட வீட்டையும் வந்து அடையாளம் காட்டிட்டார். சுமார் 80 கிலோமீட்டர் தூரம் பயணித்து அவனோட வீட்டை நாங்கள் அடைஞ்சோம். அதுக்கப்புறம் அந்த இளைஞன்ட்ட வந்து போயிட்டு அந்த செல்ஃபோனையும் வந்து ஒழுங்காக பணத்தையும் வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து முதல்ல கேட்டேன். முதல்ல வந்து அவன் வந்து நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுத்தான். நான் வந்து போலீஸில் வந்து புகார் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிரட்டினதுக்கப்புறம் செல்ஃபோனையும் 1300 ரூபா பணத்தையும் வந்து கொடுத்தான். 2500 ரூபாயில் 1200 ரூபா நான் செலவு பண்ணிட்டேன், மீதி இதான் காசு, இதாங்க செல்ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொன்ன உடனே பயந்து கொண்டு போயிட்டு மறுபடியும் வந்து கொடுத்துட்றேன். மீதி 1200 ரூபா வந்து செலவழிச்சிட்டு தான் வந்து சொன்னான் பார்த்தீங்களா, இதோ உங்களோட செல்ஃபோனும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து திருப்பி கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாச்சு. அந்த பொண்ணோட செல்ஃபோன் கிடச்சிச்சு, பணம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது குறித்து கண்டக்டர் சையத் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்மளோட பேருந்தில் வர நபர்களுக்கு நாம் தான் சார் அக்கறையாக எடுத்துக்கணும், அப்போ தான் வந்து அவங்களுக்கும் நம்ம பாதுகாப்பான நடத்துனர் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வரும், அதே மாதிரி ஓட்டுநரும் நடந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு நிம்மதி கிடைக்கும். இதெல்லாம் விட அந்த பெண்ணோட உடைமைகளை கண்டுபிடித்து கொடுக்க எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு, மன நிறைவாக இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. உடனே வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கேட்குறாங்க. அடுத்து அதுக்கப்புறம் முன்பின் தெரியாத அந்த கண்டக்டர் சையத் தஷ்கர் ஷாஜகான் சகோதரர் மனப்பான்மையை எண்ணி கண்ணீர் விட்டு அழுதுள்ளார். என்னோட உற்றார் உறவினர்களோடு கூட எனக்கு வந்து கணவர் இறப்புக்கு அப்புறம் உதவி வந்து செய்ய யாருமே இல்லை, உபத்திரம் தான் வந்து செஞ்சாங்க. ஆனால் நல்ல உள்ளம் கொண்ட அந்த கண்டக்டர் எனக்காக வாடகைக்காரை எடுத்துகிட்டு கொண்டு போய் அவனை துரத்திட்டு போய் அவனை பிடிச்சி அவங்ககிட்ட இருந்த பணத்தையும் செல்ஃபோனையும் பிடிச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. எனக்கு உண்மையிலுமே இது நெகிழ்ச்சியாக தான் இருக்குது, எனக்கு என்ன சொல்கிறதுனே வந்து தெரியல, எனக்கு வந்து சொல்ல வார்த்தையே வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்ணீருள்ள வந்து தத்தளிக்கிறாங்க. அவரோட நல்ல குணத்துக்கும் நல்ல செயலுக்கும் நிச்சயமாக வந்து அவர் நல்லபடியாக வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதி கேட்டு வந்துட்டு இருக்கிற அந்த அபலை பெண் சந்திரா வந்து சொல்கிறாங்க. உண்மையிலுமே சையத் தஷ்கர் ஷாஜகான் வந்து ஒரு மிகப்பெரிய செயலை செஞ்சுருக்காருந்தான் சொல்லி சொல்லலாம். ஏன்னா பக்கத்தில் இருந்தால் வந்து இப்போ ஓடி போய் பிடிச்சிட்டு வர்றது வேறு, ஆனால் மேல்மருவத்தூரில் இறங்கின அந்த பையனை அரசூர் வரைக்கும் போய் வாடகைக்காரை எடுத்துகிட்டு போய் பிடிச்சிட்டு வராருன்னா உண்மையிலுமே இது செயல் இந்த செயல் வந்து பாராட்டக்கூடியது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தான் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யும்.